கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை தொடர்புபடுத்தி பேச நிரந்தர தடை விதித்து கனகராஜின் சகோதரர் தனபாலுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தருவதற்காக இணைகிறார் எமது செய்தியாளர் மதியழகன். மதியழகன், வணக்கம், விவரங்கள். கொடநாடு கொலை மற்றும் கொள்ளை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு சாலை விபத்தில் உயிரிழந்த கனகராஜனின் சகோதரர் சண்முகமாக அந்த வழக்கு தொடர்பாக பேட்டி அளித்து அது சமூக வலைதளங்களும் பகிரப்பட்டு வருகிறது. இந்நிலையில் கொடநாடு கொலை மற்றும் கொள்ளை வழக்கில் தம்மை தொடர்புபடுத்தி தனபாலுக்கு பேச தனபாலுக்கு தடை விதிக்க கோரியும் 1 கோடியே 10 லட்சம் ரூபாய் மான நஷ்டத்தில் வழங்க கோரியும் முன்னாள் முதலமைச்சரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில் கட்சியின் பொதுச் செயலாளராக தாம் பொறுப்பேற்ற நிலையில் தமது பெயருக்கு களங்கம் கற்பிக்கும் வகையில் தனபால் பொய்யான தகவல்களை கூறி வருவதாக அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த வழக்கு கடந்த முறை விசாரணைக்கு வந்த பொழுது கொடநாடு கொலை மற்றும் கொள்ளை வழக்கு தொடர்ந்து வழக்கில் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இணைத்து பேச தனபாலுக்கு தடை விதித்த இடைக்கால தடை விதித்த சென்னை உயர்நீதிமன்றம் இது தொடர்பாக தனபால் பதிலளிக்கவும் உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த வழக்கு இன்று மீண்டும் நீதிபதி என் சதீஷ்குமார் முன்பு விசாரணைக்கு வந்த பொழுது இந்த வழக்கில் ஆவணங்களை பதிவு செய்வதற்காக வழக்கினுடைய விசாரணையை மாஸ்டர் நீதிமன்றத்திற்கு மாற்றி உத்தரவிட்ட நீதிபதி வழக்கினுடைய விசாரணையை நவம்பர் 6ஆம் தேதிக்கு மாற்றி உத்தரவிட்டார். மேலும் கொடநாடு கொலை மற்றும் கொள்ளை வழக்கில் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தொடர்பு படுத்தி பேச தனபாலுக்கு விதிக்கப்பட்ட இடைக்கால தடையை நிரந்தர தடையாக மாற்றி அமைத்தும் நீதிபதி உத்தரவிட்டார். ஒரு நாள் 10 தலைப்புகள், 100 செய்திகள், இன்றைய செய்திகளின் அசத்தலான 1 மணி நேர தொகுப்பு செய்திகள் 100 நாள்தோறும் காலை 6:10 மணிக்கு மற்றும் 9:00 மணிக்கு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள்.